வணக்கம் தோழர்களே, புதியதாக உருவாக்கியுள்ள ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஏக்கத்தை தணிக்கத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது, மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது. இப்ப வந்து இந்த கூட்டணி எப்படி வந்து வெற்றி கூட்டணி அமையும்? கிளம்பி வந்து இந்த கூட்டணி அமைக்கிறது மூலமா வந்து அவங்க தன்னோட மகனுக்கான ஒரு பலத்தை தேடிக்கிறாரு. அவர் மகனுக்கு வந்து ஒரு எம்பி பதவியும் அமைச்சர் பதவியும் கிடைச்சா போதுன்றதுக்காக. மக்கள் எப்படி போறோம் உங்களுக்கு என்னங்க? நேத்து காலையில வரைக்கும் ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி பேசுறாங்க, பாஜக கூடயும் கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் வேற வரப்போகுது, செலவுக்கு காசு வேண்டாமா? வரப்போற எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்க போறோம் இல்லையோ, யார் கண்டது? அதுக்குள்ள நாலு காசு நம்ம சம்பாதிக்க வேணாம். அப்படி கூட்டணி பேசி ரெண்டு பேர்கிட்டயுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு எல்லா கட்சிகளும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளும் போறது, பகை இல்லாம போறீங்க. அவரோட பையன் மகனோட லைஃப்பை செட்டில் பண்ணிட்டு இந்த மக்களை வந்து கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்கன்ற ஒரு வருத்தத்துல தான் நாங்க இருக்கோம். நான் அப்பவே பச்சை பச்சை சொல்றேன், இந்த சில்ற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. ஏன்னா இந்த கூட்டணினால என் சமுதாய மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள் வந்து மறுபடியும் வந்து பின்தள்ளப்படுறாங்க. இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்பினாரே, நீ சொல்றது இவங்க நம்ப மாட்டாங்கடா. ஏன் ஜெயண்டா இவங்க என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வு ஆக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசன் வந்து அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே, போயிட்டா கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில அவர் சொன்னது என்னன்னா, பாஜக வந்து நான் வந்து பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பு என்ன? பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மார்க் தான் கொடுப்பேன். பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட வரும் பாராளுமன்ற தேர்தல கூட்டணி வைக்காதா? 100க்கு 200 விழுக்காடு கூட்டணி வைக்காது. அது வேற வாயி, இது நார வாயி. பாஜக எல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள். தொழில் வளத்தை பெருக்கி ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி செய்வேன். வளர்ந்துட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, ஜாதியை தாண்டி இங்க வந்து வளர்ச்சியை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கைக்கு கட்டுப்பட மாட்டாங்கன்னு திட்டம் போட்டு ஒரு கும்பல் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கேன். இன்னைக்கு பாஜக வந்து தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது. வரட்டும்டா உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி வரும், உள்ளாட்சியில நீங்க வரீங்களா தானே பிரச்சனை. பண வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார், வேற எதுவுமே கிடையாது. அன்புமணி ஆகிய நான் உங்கள் ஒவ்வொருவரையும் சுயமரியாதையுடன் தன்மானத்தோடு வாழ வைப்பேன். தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க, தொண்டர்களே அதிருப்தியில இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க? தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டி-ஷர்ட் என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? அவரோட பையனுக்காக, பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணும்ன்றதுக்காக இத்தனையோ ஒரு ஆக்டருக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கறீங்க, இந்த டாக்டருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேக்குறேன். கை தட்டுங்க ஐயா. கூட்டணி பேசுவார், என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார், யார் காலில் வேணாலும் விடுவார், எவ்வளவு கீழ்த்தனமா வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஒரு 6-7 மாசமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி எதுவுமே பேசவே இல்ல, ஜாதி வரி கணக்கெடுப்பு பத்தி பேசல, 10.5 கோரிக்கைகள் பத்தி எதுவுமே பேசல. ஊமையா, மௌன விரதமா? அது வந்து அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசல போய் நின்னுட்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் ஒரு புழப்பா பாஸ். கூட்டணிக்காக ஓடுற கட்சி எதுக்காகவும் நிக்காது.
தானே. எங்கள் கூட்டணி இந்தியாவிலே மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த பொழப்பு புழைக்கிறதுக்கு நாடுகிட்டு சாகலாம்யா. பாமக வீழ்த்தணுன்ற நோக்கம் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல் அனாதையாக்கி அரசியல் இருந்து அவங்க ரெண்டு பேரும் அகற்றணும். ஆஹா சூனா பானா, ஒவ்வொருத்தருக்கு விதத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இல்ல நீ 26 எலெக்ஷன்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட்ன்றாரு. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முகல லட்சணம் வேணும் இல்ல. இப்ப பிஜேபியில வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இல்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்களா? யார் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க 26 எலெக்ஷனுக்கு? தெய்வமே நான் முதலமைச்சரானா, பேருக்கு தான் நான் முதலமைச்சர். மத்தபடி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்வேன். இவரு நீங்க சொல்றதான் செய்வாரு, நான் நீங்க நினைக்கிறதையே செய்வேங்க. என்ன முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா வாங்குற லஞ்சத்துல 50% உங்களுக்கு காணிக்க ஆக்குறாங்க. நான் முதலமைச்சரானா லஞ்சம் வாங்குற எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துறேங்க. கூட்டுங்களா, அவர் சிஎம் கேண்டிடேட் தானே 2016 லேன் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யார் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க அண்ணா 2026 எலெக்ஷன்ல? தெரியலையப்பா. அதுக்கு நான் உற்ற மாட்டல ஜெயிப்ப. என் அப்பா சத்தியமா ஜெயிப்ப. அப்பா இதுக்கு என்ன பாதி சொத்தை இழந்துட்ட? நீதி எழுந்தாலும் பரவாயில்ல, நீ எழுந்தாத எம்எல்ஏ பதவி புடிப்ப. நேத்து இரவு வரைக்குமே ஏடிஎம்கேல பேசுறது, பாஜகல பேசுறது, இப்படி மாறி மாறி கீழ்த்தனமா ஒரு கூட்டணி வைக்கிறவர் வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும்? அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும்? டேய் நாய, இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. அப்பா புள்ள ரெண்டு பேருக்காக மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்க, அதுக்காக மட்டும்தான் கட்சி வச்சிருக்கீங்க. பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தோல்வியை தான் சந்திக்கும். இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? கட்சி இளைஞரணி தலைவரா இருந்தார் ராமதாஸ் அன்புமணி அவர்கள். இப்ப கட்சி தலைவரா பதவி கொடுத்தீங்க, ராஜ்யசபா சீட் அவர் கொடுத்தீங்க, ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க. மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும்தான் கட்சி நடத்தினா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேர மாதிரி, பாட்டாளி மகன் கட்சி, பாட்டாளி மருமகள் கட்சியின் பேர மாதிரி போலாம். இன்னைக்கு மனைவி நிக்க வைப்பாரு, அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு பொண்ணை நிக்க வைப்பாரு, மகளை நிக்க வைப்பாரு, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு மருமகன் நிக்க வைப்பாரு. இப்படியே நிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க சமுதாய மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப என்னங்கிறதுக்கு 30 வருஷம் இந்த சமுதாய மக்கள் வச்சுதான் ராமதாஸ் அவர்கள் வளர்ந்தார். இந்த சமுதாய மக்களுக்கு என்ன பண்ணாரு ராமதாஸ் அவர்கள்? இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சாருக்கு? ஒரு ஒரு காலேஜ்ல மெடிக்கல் சீட் 5-5 மெடிக்கல் சீட்டை வித்து சொத்து சேர்த்தாரு அன்புமணி அவர்கள். உண்மையில நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமா சீட் கொடுத்துருக்க. கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஜாதி சேவை செய்யறதுக்காக காலேஜ் கட்டல, பணம் சம்பாதிக்கிறதுக்கா. ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன்னை பொறுத்தவரையிலும் உன் தலைவன் உனக்கு கடவுளா தெரியலாம், ஆனா தலைவனை பொறுத்தவரையிலும் உன்னோட மதிப்பு ஒரு ஓட்டு. தொழில் வளத்தை பெருக்கி ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி செய்ய அந்த செயற்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்ன மீட்ல வந்து மிதிக்கிறேன். ஸ்டாப் பண்ணு. இங்க இங்க கிட்டு வா. ம் ம் படக்கி படக்கிலடி படக்கி மண்டல மட்டும் அடிச்சறா கொலக்கத்துல உள்ள மிருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.